ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இப்போ நான் பேச போகிறது வந்து கொஞ்சம் வந்து மோஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேட்டிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஒரு சில பேருக்கு வந்து அபார்ஷன்ஸ் வந்து ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம். அதே ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ், அதாவது அடிக்கடி கருக்கலைப்பு அப்படிங்கிறது எப்போ சொல்கிறோன்னா, ரெண்டு இல்லை மூணு கருக்கலைப்பு வந்து அடுத்தடுத்து நடந்திருந்ததுன்னா, மூணு மாதத்துக்குள்ளார நடந்திருந்ததுன்னா இது வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் இல்லைன்னா வந்து கருக்கலைப்பு ஏற்படுதல் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து இதனால் அடுத்த பேபிக்கு ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கும். இப்போ ஒரு அபார்ஷன் நடக்குதுன்னா அதனால் வந்து மிஸ்கேரேஜ்ன்னு சொல்கிறது, அது நிறைய பேருக்கு வந்து 50% எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த ரிஸ்க் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுக்க மாட்டோம். அது ஒருவேளை பிளான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், மெடிசன் கரெக்டாக சப்போர்ட் எடுக்காமல் இருந்திருக்கலாம், ஜஸ்ட் லைக் தட் அது நடந்திருக்கலாம். ஆனால் அது பெருசாக எடுக்க வேணும். ஆனால் இரண்டு அபார்ஷன்ஸ் ரெண்டு முடிஞ்சதுன்னா மூணாவது பேபிக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், பேசிக் டெஸ்ட்டாக வந்து ரொபெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸில் நிறைய பேர் பேசியிருக்கோம். இப்போல்லாம் கவர்மெண்ட்டே நிறைய பேருக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கு. 14-15 வயது ஆனாலே எல்லாருமே அந்த வந்து சின்ன வயசில் போட்ட வேக்சின் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கலாம். ருபெல்லாக்காக ஒரு வேக்சின் அப்படிங்கிறது அந்த வைரஸ்னால் வர இன்ஃபெக்ஷன்ஸை வந்து கட்டுப்படுத்தலாம். சில பேருக்கு இன்னும் சில வைரஸ் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வைரஸ்க்கெல்லாம் உரிய ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல எதிர்ப்பு இருக்கா இல்லைங்கிறது ஒரு டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம். ஸோ நிறைய பேர் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளத்தினால, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு குறைபாடு அப்படிங்கிறது இருக்கலாம். அது நம்ம வளரும்போது நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து கணவனும் மனைவியும் கேரியர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த மரபணு குறைபாடை வந்து அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. பட் ஆனால் அவங்களுக்கு கரு உருவாகும்போது அந்த கருவுக்கு பாதிப்பு வரலாம். ஸோ அப்போ வந்து அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ நிறைய முறை வந்து கருக்கலைப்பை ஏதோ சடனாக பிளான் பண்ணியிருப்போம், அது ஆகிடும், அதுலேருந்து நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் போயிடும். ஸோ ஆனால் ரெண்டு முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணணும், ஜெனட்டிக்காக நாங்கள் வந்து இப்போ அதுக்குன்னே ஒரு கிளினிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பேரண்டல் ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லுவோம், அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் அது போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரோடதையும் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நிறைய நைட் பிளைண்ட்னஸ்லேருந்து, மார்ஃபன்ஸ் அப்படிங்கிற சிண்ட்ரோம்லேருந்து காமனாக சில குறைபாடுகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது அடுத்த குழந்தைய வந்து கண்டிப்பாக இது பாதிக்காமல் நம்மளால் கொண்டு போக முடியும். இதே வைரல் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு கன்சீவ் ஆகலாம். இந்த மாதிரி மரபணு சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தால் ஐவிஎஃப் செய்து அந்த பிஜிஎஸ் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்து அந்த நார்மலாக இருக்கிற பேபியை மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். அண்டு சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ருபெல்லாம் இருந்ததுனா வேக்சின் போட்டுக்கலாம், வேக்சின் போட்டுட்டு தடுத்துட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து நியூரானல் ப்ராப்ளம் இந்த வைட்டமின் டிஃபிஷியன்ஸினால் வந்திருந்ததுன்னா அதை வந்து வைட்டமின் எடுத்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணி கன்சீவ் பண்ணாங்கன்னா அந்த குறைபாடு எல்லாம் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து இப்போ 1-2 அபார்ஷன் மேலே ஆகிடுச்சுனாலே அடுத்த குழந்தைக்கு அதிகமான ரிஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செய்துட்டு தான் நம்ம அடுத்த ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணணும். ஸோ இது வந்து அந்த ஜெனட்டிக் கவுன்சிலிங் நாங்கள் எவ்ரி வெனஸ்டே பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் வாங்க, உங்களுக்கு தேவையா இல்லையேன்னு நம்ம சொல்கிறோம். அதை பார்த்துட்டு அதுக்கு தேவைப்பட்டால் அதுக்குரிய ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணி கண்டிப்பாக அடுத்த குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் காப்பாற்ற முடியும். தேங்க்யூ.